ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பலவிதமான தோஷங்கள் சொல்லப்பட்டாலும் அவை அனைத்திலும் கடுமையான பாதிப்புகள் துன்பங்கள் ஏற்படுத்துவதுடன் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வரும் தோஷமாகவும் சொல்லப்படுவது பித்ரு தோஷம்தான். நம்முடைய முன்னோர்கள் மனக்குறையுடன் இருந்தால் நமக்கு பித்ரு தோஷம் ஏற்படும். பித்ரு தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்குவதுடன் வீட்டில் எப்போதும் சுபீட்சம் நிறைந்திருக்க அமாவாசை திதி வரும் நாளில் இந்த எளிய பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும். நம்முடைய வாழ்க்கை மட்டுமன்றி குடும்பத்தில் உள்ள அனைவரின் வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும். ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபட வேண்டும் என்பது நியதி. தாய் தந்தையை இழந்தவர்கள், மனைவி குழந்தையை இழந்த ஆண்கள், கணவனை இழந்த பெண்கள் ஆகியோர் அமாவாசை அன்று விரதமிருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இதனால் நம்முடைய முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைவதுடன் நம்முடைய குடும்பத்திற்கு அவர்கள் ஆசி வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை. சிலர் பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கியிருப்பார்கள். அவர்களுடைய ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருப்பதாக சொல்லி பரிகாரம் செய்ய சொல்வார்கள். அமாவாசை தினங்களில் வருடத்திற்கு ஒரு முறை வரும் திவசம் போன்ற நாட்களில் விரதமிருந்து முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க தவறியவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பித்ருதோஷம் அல்லது பித்ருசாபம் ஏற்படும். அவர்களின் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதில் தடை, நிம்மதியின்மை, பலவிதமான துன்பங்கள், மருத்துவ செலவுகள், பண இழப்புகள் ஆகியவை ஏற்படும். இது போன்ற துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் கண்டிப்பாக பரிகாரம் செய்ய வேண்டும். இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை வருகிறது. இது சர்வ அமாவாசையாக அமைந்துள்ளது. நவம்பர் 30ஆம் தேதி காலை 11:04 மணிக்கு துவங்கி டிசம்பர் 1ஆம் தேதி பகல் 12:19 வரை அமாவாசை திதி உள்ளது. இது சனிக்கிழமையுடன் வரும் அமாவாசை என்பதால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. யமலோகத்தின் வாசலில் அமர்ந்திருக்கும் காகங்கள் தான் நாம் அளிக்கும் தர்ப்பணங்களின் பலனை முன்னோர்களுக்கு கொண்டு சேர்ப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் கர்ம காரகனான சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில் வரும் அமாவாசை சிறப்பானதாக கருதப்படுகின்றது. அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். அப்படி தர்ப்பணம் கொடுப்பது போன்றவற்றில் நம்பிக்கை இல்லை என்றாலும் நமக்கோ அல்லது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கோ இருக்கும் பித்ருதோஷம் நீங்குவதற்கு அமாவாசை அன்று சாதத்தை குக்கரில் இல்லாமல் பானையில் பச்சரிசியை குழைவாக வேக வைத்து கொள்ள வேண்டும். அந்த அரிசியுடன் சிறிது வெல்லம் 1 ஸ்பூனை கலந்து நன்கு ஆற வைத்து கொள்ள வேண்டும். அதை 3 அல்லது 4 உருண்டைகளாக பிடித்து எடுத்து கொள்ள வேண்டும். அந்த உருண்டைகளை 1 இலையில் வைத்து பசுமாட்டிற்கு சாப்பிட கொடுக்க வேண்டும். அது சாப்பிட்டு முடித்ததும் 2 வாழைப்பழங்களை சாப்பிட கொடுக்க வேண்டும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் செய்து வந்தால் படிப்படியாக பித்ருதோஷம் நீங்குவதுடன் மற்ற தோஷங்களும் ஏற்படாது. மற்றவர்களுக்கான பித்ருதோஷம் நீங்குவதற்காக செய்யும் போது இது நமக்கு அளவில்லாத நன்மைகளை தரும். பசுமாடு என்பது மகாலட்சுமியின் அம்சமாகும். 33 கோடி தேவர்கள் வசிக்கும் இடமாகவும் சொல்லப்படுவதால் இவர்களுக்கு வயிறு நிறைய உணவு அளிக்கும் போது நம்முடைய வீட்டில் சுபிட்சம் என்பது பெருகும். மகாலட்சுமியின் அருட்கடாட்சம் எப்போதும் நிறைந்திருக்கும். பித்திருக்களின் ஆசையும் இருந்து கொண்டே இருக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.